I welcome you all to the Killis Legends YouTube channel. I am happy to share my knowledge to you all by this medium. I am Sathya Priya. My native is Palani. I completed my UG studies at Killikulam campus during 2010 to 14. Then I did my PG studies at Madurai during 2014 to 16, and then I have completed my PhD program in TNAU Coimbatore main campus during 2016 to 19. Hereafter, I joined as assistant professor in Amrita School of Agricultural Science from 2020 onwards. நான் என்ன யூனிட் டீல் பண்ண போறேன் அப்படின்னா யூனிட் 10 அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, AVAs, கம்யூனிகேஷன் மாடல்ஸ், use of ICT in transfer of technology, diffusion and adoption process, program planning and evaluation methods, rural sociology, key features of Indian rural system, value system, social change, rural migration and role of women in agriculture, and pre and post independence rural development initiatives, key features, strength and weakness of individual programs. So இத யூனிட்ல கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்ஷன் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கற வேர்ட் வந்து லட்டின் ரூட்ல இருந்து டெரைவ் பண்ணிருக்காங்க. எக்ஸ் அண்ட் டென்ஷன். எக்ஸ் அதோட மீனிங் வந்து அவுட், டென்ஷன் மீனிங் ஸ்ட்ரெச்சிங். சோ எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் stretching out. எக்ஸ்டென்ஷன்ங்கற டேர்ம் வந்து 1866ல இங்கிலாந்துல இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஃாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் Paul Leagans and father of university extension வந்து James Stout. நம்மளோட எஜுகேஷன்ல வந்து 3 டைப்ஸா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன், ஃபார்மல் எஜுகேஷன் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் லாங் ப்ராசஸ். டே டு டே லைஃப்ல நம்ம வந்து என்னென்ன விஷயம்லாம் அக்வயர் பண்ணிக்கிறோமோ அதெல்லாமே இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வீட்டில் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, விளையாடும் போது, இந்த மாதிரி ஏதாவது என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோமோ அது எல்லாமே இன்ஃபார்மல் எஜுகேஷன். இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு இதெல்லாம் கிடையாது. அண்ட் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஹைலி இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்கும். chronologically graded and hierarchically structured education system. அப்படினா எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஸ்கூல் ஸ்டடீஸ், காலேஜ் ஸ்டடீஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஹைலி இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி chronologically graded இருக்கும் and hierarchically structured. and non formal education அப்படினா இது வந்து ஒரு organized systematic educational activity carried on outside the framework of the formal system. இதுல வந்து ஒரு institutionalized building இருக்காது, chronologically graded எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, but ஒரு organized systematic educational activity. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். நம்மளோட ஃபீல்ட் லெவல்ல ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ஒரு டெக்னாலஜியை பத்தி சொல்லி கொடுக்கறது எல்லாமே நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ டோன்ட் ஃபர்கெட், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இஸ் அ non-formal education. இது வந்து நம்மளோட difference between formal education and extension education, that is non-formal education. formal education அப்படின்னா அதுல வந்து டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நடக்கும், ஒரு 4 சவத்துக்குள்ள நடக்கும். இதே எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படின்னா இது வந்து அவுட் சைட் த ஃப்ரேம் ஒர்க், 4 சவத்துக்குள்ள நடக்காது, வெளியே தான் நடக்கும், ஃபீல்ட் லெவல்ல நடக்கும். இதுல ஃபார்மல்ல பார்த்தோம்னா நம்மளோட லேர்னர்ஸ் எல்லாருமே ஹோமோஜினியஸா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா அவங்களோட ஏஜ் குரூப் எல்லாமே சிமிலரா இருக்கும். இதே வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ் எல்லாருமே வேரியஸ் ஏஜ் குரூப்பா இருப்பாங்க. ஸோ அதோட டார்கெட் குரூப் வந்து ஹெட்ரோஜீனியஸ் இன் நேச்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃபார்மல் எஜுகேஷன்ல இன்ஸ்டிடியூஷனல் என்னென்ன நார்ம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்டா ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனா இதே நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல வந்து அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று வந்து ஃபார்மல் எஜுகேஷன்ல எல்லாமே ஃபிக்ஸ்டு கரிக்குலமா இருக்கும். இது முடிச்சோம் அப்படின்னா தான் அடுத்து இது கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா டிகிரி அந்த மாதிரி இருக்கும். இதே நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ்டு கரிக்குலம் இருக்காது. அவங்களோட நீடு, ஃபார்மர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பொறுத்து ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து டிகிரிஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஃபிளெக்சிபிளா இருக்கும். குரூப்புக்கு வந்து டார்கெட் குரூப் வந்து ஃபிளெக்சிபிள் இன் நேச்சர். இல்ல நாலேஜ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சர்ட்ட இருந்து லேர்னருக்கு போகும் ஃபார்மல் எஜுகேஷன்ல. இதே எக்ஸ்டென்ஷன்ல அப்படின்னா போத் ரெண்டு பேருமே கத்துப்பாங்க. டீச்சரும் அதாவது எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க, அதே சமயம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தும் அவங்க கத்துப்பாங்க. அண்ட் டீச்சர் ஒன்லி இன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபார்மல் சிஸ்டம், பட் இன் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் த எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் டீச்சர்ஸ் their farmers. Okay, education starts from theoretical and works up to practical in formal system, but in extension education starts with practical and develops into a theoretical aspect. Okay, so extension அப்படிங்கிறது வந்து out of school system of education. இது வந்து ஒரு எஜுகேஷனல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது to teach a person how to think, not what to think. Okay, and it's a continuous process and is an applied behavioral science and is a service assistant which assists your farm people. And these are the functions of extension. Extension on the innala panna appadina or people ude knowledge vandu change panum. That means peoples ku vandu knowledge updation kudukum. Pudhu technology release agudhu appadina nama training kudupom. Adu moolama farmers ude knowledge vandu update agudhu. So changes in knowledge and change in attitude. ஒரு விஷயத்தை வந்து இப்போ இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் பீப்புள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம புதுவிதமான டெக்னிக் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட ஆட்டிடியூட் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்சஸ் இன் ஸ்கில். ஸ்கில் அப்படின்னா ஹவு டு டூ, ஒரு விஷயத்தை வந்து எப்படி செய்யலாம், எது வந்து ஈஸியாக செய்யலாம், அந்த மாதிரி நாலேஜ் வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களோட ஸ்கில் வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்சஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட புரிதல், ஒரு விஷயத்தை பற்றி அவங்க முன்னாடி எப்படி புரிஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக ஒன்று வந்ததும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்ககிட்ட மாற்றம் நடக்குது. அடுத்த சேஞ்சஸ் இன் கோல், சேஞ்சஸ் இன் ஆக்ஷன். ஸோ அவங்களோட கோல் இப்போ வந்து புதுசாக டெக்னாலஜிலாம் தெரிஞ்சிச்சு, ஸோ இவ்வளோ ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரோம்னா அவங்களோட கோல் வந்து வேரி ஆகுது அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க வேறு வேறு மாதிரி செய்கிறனால ஆக்ஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா சேஞ்சஸ் இன் நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங், கோல் அண்ட் ஆக்ஷன். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன்ஸோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம டாபிக் உள்ள ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. என்னென்ன எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது, அது வந்து எந்த விதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டென்ஷன் மெத்தடை வந்து கான்டாக்ட் பேஸ் பண்ணி மூணு விதமாக பிரிப்பாங்க. அது வந்து இண்டிவிஜுவல் கான்டாக்ட், குரூப் கான்டாக்ட் அண்ட் மாஸ் கான்டாக்ட். நம்ம வந்து இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மெத்தட். இந்த இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். கான்டாக்ட் பிட்வீன் பீப்புள் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருக்கும். இது வந்து ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் ஆஃப் நியூ ஸ்கில்ஸு, ஏன்னா புதுசாக ஒரு டெக்னாலஜியை சொல்லித்தரோம் அப்படின்னா அந்த டைமில் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் கான்டாக்ட் அப்படிங்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் பிட்வீன் ஃபார்மர் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர் அண்ட் இட் இஸ் அன் எஃபெக்டிவ் டீச்சிங். எப்போ அப்படின்னா நியூ ஸ்கில்ஸை பற்றி சொல்லித்தரும்போது. அண்ட் குரூப் கான்டாக்ட் மெத்தட் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு 20 to 25 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த குரூப் வந்து ஒரு ஹோமோஜினியஸாக இல்லை ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஹோமோஜினியஸ் திஸ் இஸ் நாட் எ சுட் பி, ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து பேஸ் பண்ணி இருக்கும். இந்த மெத்தடில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்டும் இருக்கும். அதோட அவங்க ஒன்றா பார்த்துக்கிறதுனால அவங்க ஒரு டெசிஷன் மேக்கிங், அவங்களோட ஐடியாஸை எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸும் அங்கே வந்து கிடைக்கும். ஸோ குரூப் கான்டாக்ட் மெத்தட் அப்படிங்கிறது 2 or more பீப்புள்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து பேசி கற்றுக்கிட்டு ஒரு முடிவெடுக்கிறது தான். இதில் மினிமம் 20 to 25 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் மாஸ் கான்டாக்ட் அப்படிங்கிறது லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு ஐடியாவை டிசமினேட் பண்ணணும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் சூட்டபிள். இதில் வந்து ஏதாவது ஒரு மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா ஒரு குயிக்காக ஒரு ப்ரோக்ராம் பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எஃபெக்டிவ் மெத்தட் எதுன்னு கேட்டாங்க, மாஸ் கான்டாக்ட் மெத்தட். இதுவே ஒரு ஸ்கில்லை வந்து சொல்லித்தரணும் அதுக்கான எஃபெக்டிவ் மெத்தட் எதுன்னு கேட்டால் இண்டிவிஜுவல். டோன்ட் ஃபர்கெட், ஸ்கில்லை வந்து இம்பார்ட் பண்ணுறது இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மெத்தட், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது வந்து மாஸ் கான்டாக்ட் மெத்தட். இதில் இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மெத்தட்ஸில் என்னென்ன இதெல்லாம் பண்ணுறாங்க, குரூப் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, மாஸ் மெத்தடில் இதெல்லாம் வரும்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைடை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் மெத்தடில் வந்து ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட் வரும், ஃபார்மர்ஸ் கால், பர்சனல் லெட்டர், அடாப்டிவ் ஆர் மினிக்கட் ட்ரையல் அண்ட் ஃபார்ம் கிளினிக். இந்த 5 இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மெத்தடில் வரும். குரூப் மெத்தடில் ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன், குரூப் மீட்டிங், ஸ்மால் குரூப் ட்ரைனிங், ஃபீல்ட் டே ஆர் ஃபார்மர்ஸ் டே, ஸ்டடி டூர், இதெல்லாமே வரும். மாஸ் மெத்தடில் ஃபார்ம் பப்ளிகேஷன், மாஸ் மீட்டிங், கேம்பெயின், எக்ஸிபிஷன், நியூஸ் பேப்பர், ரேடியோ அண்ட் டெலிவிஷன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரீட் திஸ் ஸ்லைட். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கான்டாக்ட் பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட். இதில் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டு டைரெக்டாக போய் ஒரு ஃபார்மரோட ஃபீல்டுலேயோ இல்லை அவரோட வீட்லேயோ அவரை பார்த்து அவருக்கு என்னென்ன கொரிஸ் அப்படின்னு கேட்டு சால்வ் பண்ணுவாங்க. இதுதான் ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட். ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட் இஸ் நத்திங் பட் டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் பிட்வீன் த எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் அண்ட் ஃபார்மர் அட் தயர் ஃபார்ம். டோன்ட் ஃபர்கெட், ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட் வந்து அவங்களோட ஃபார்மில் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் போய் ஃபார்மர் பார்ப்பார். ஓகே, அண்ட் ஃபார்மர்ஸ் கால், அப்படிங்கிறது ஒரு கால் ஃபார்மருக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு கொரிஸ் இருக்கு அப்படின்னா அவரே கால் பண்ணி எக்ஸ்டென்ஷன் ஏஜஸ் கிட்ட வந்து இந்த ப்ராப்ளம் இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்பாரு. ஸோ இதுதான் ஃபார்மர்ஸ் கால். ஃபார்மர் ஹோம் விசிட் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் ஃபார்மர்ஸோட ஃபீல்டில் போய் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அண்ட் அந்த சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க. இதே ஃபார்மர்ஸ் கால்னா ஒரு ஃபார்மரே வந்து கால் பண்ணி என்னோட ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்பார். இதான் ஃபார்மர்ஸ் கால். பர்சனல் லெட்டர் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் வந்து லெட்டர் எழுதுவார். இதுதான் ப்ராப்ளம், இது அதுக்கு வந்து இப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கிற லெட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மருக்கு வந்து எழுதுறது பர்சனல் லெட்டர். பர்சனல் லெட்டர் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் ஒரு லெட்டர் எழுதுவார், இந்த ப்ராப்ளம்க்கு இப்படி சொல்யூஷன் அப்படிங்கிறத ஒரு பர்டிகுலர் ஃபார்மருக்கு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் எழுதக்கூடிய லெட்டர் ஒரு particular ஃபார்மர்க்காக எழுதுறது தான் பர்சனல் லெட்டர். ஓகே. அண்ட் அடாப்டிவ் ஆர் மினிக்கட் ட்ரையல் அப்படிங்கிறது ஒரு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி எமர்ஜ் ஆகிருக்கும், அந்த டெக்னாலஜி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போய் இதுக்கு சூட்டபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி சின்ன லெவலில் பார்க்கறது தான் அடாப்டிவ் ஆர் மினிக்கட் ட்ரையல். டிட்டர்மைனிங் த சூட்டபிலிட்டி ஆஃப் த பர்டிகுலர் டெக்னாலஜி அட் தயர் ஃபார்மிங் சுச்சுவேஷன். ஓகே. அண்ட் ஃபார்ம் கிளினிக் அப்படிங்கிறது இது ஒரு ஃபெசிலிட்டி டெவலப் பை த கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஒரு ஃபார்மர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம், இந்த செடியில் என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, இது எப்படி மேனேஜ் பண்ணலாம், இது எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன இன்ஸ்டியூட் தான் ஃபார்ம் கிளினிக் அப்படிங்கிறது. இங்கே வந்து ஃபார்மர்ஸ் அவங்களுடைய இதை எடுத்துகிட்டு போயும் கேட்பாங்க, அங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து ஃபீல்ட் லெவல்லையும் கேட்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் மெத்தடில் வந்து நம்ம பார்த்தது ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட். ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட் அப்படின்னா டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் பிட்வீன் தி எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் அண்ட் ஃபார்மர். ஃபார்மர்ஸ் கால் அப்படின்னா ஒரு கால் மேட் பை அ ஃபார்மர் ஒரு ஹோம் மேக்கர் அட் த ஒர்க்கிங் பிளேஸ் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் ஃபார் அப்டைனிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் அசிஸ்டன்ஸ். ஓகே. பர்சனல் லெட்டர் இஸ் ரிட்டன் பை த extension agent to particular farmer or homemaker in connection with extension work. An adaptive or minikit trial is a method of determining the suitability or otherwise of new practice in a farmer situation. And farm clinic is a facility developed and extended to the farmers for diagnosis and treatment of farm problems and to provide some special advice to individual farmers. Okay, then நம்ம வந்து group method பத்தி பார்க்க போறோம். இந்த குரூப் அப்படின்னா இதுல வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் 20ல இருந்து 25 மெம்பர்ஸ் இருப்பாங்க, மினிமம் வந்து 2ல இருந்து 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுல என்னென்னலாம் வரும்னா ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ரிசல்ட் ஆல்ரெடி இப்போ ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கும், அந்த டெக்னாலஜியை ஃபார்மர்ஸுடைய ஃபீல்ட் லெவல்ல நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம், அதாவது அது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரிசல்ட் வந்திருக்கும், அந்த ரிசல்ட்டை ஃபார்மர்ஸ்க்கு தெரியப்படுத்தி இந்த இதை நீங்கள் இப்படி அடாப்ட் பண்ணால் இப்படி சுப்பீரியர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் மோட்டிவேட்டிங் த பீப்புள் ஃபார் அடாப்ஷன் ஆஃப் எ நியூ ப்ராக்டிஸ் பை ஷோயிங் இட்ஸ் டிஸ்டிங்லி சுப்பீரியர் ரிசல்ட். ஓகே. இதில் என்ன பிரின்சிபிள் வந்து இருக்குது அப்படின்னா லேர்னிங் பை சீயிங். Don't forget, learning by seeing is principle practiced in result demonstration. இது வந்து questionல கேட்பாங்க. அடுத்து method demonstration. Method demonstration அப்படின்னா how to carry out a practice. ஓகே. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னா அது உடனே ஃபார்மர்ஸ்க்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, அந்த டைம்ல அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரதான் மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன். இதில் என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா லேர்னிங் பை டூயிங். ஸோ இதில் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஹவு டு கேரி அவுட்னு சொல்கிறது வந்து மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன். சுப்பீரியர் ரிசல்ட்டை வந்து காமிச்சு சொல்கிறது வந்து ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே. ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷனில் என்ன பிரின்சிபிள்ஸ் இருக்குன்னா லேர்னிங் பை சீயிங், இதே மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷனில் லேர்னிங் பை டூயிங். ஓகே. ஃபாதர் ஆஃப் மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் சீமன் ஏ நாப். டோன்ட் ஃபர்கெட், ஃபாதர் ஆஃப் மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன் யாருன்னு கேட்டாங்கன்னா சீமன் ஏ நாப். அடுத்து குரூப் மீட்டிங். இது வந்து ஒரு மெத்தட். இதில் வந்து நிறையா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அரைவ் ஆயிருப்பாங்க, அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதில் அவங்களோட ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணி அதன் மூலமாக ஒரு முடிவெடுப்பாங்க. இதுதான் குரூப் மீட்டிங். ஓகே. அதுக்கடுத்து ஸ்மால் குரூப் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன லெவலில் கொஞ்சம் பீப்புள்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை சொல்லித்தரணும் அப்படின்னா இந்த ஸ்மால் குரூப் ட்ரைனிங் தான் எஃபெக்டிவ் ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க, எது வந்து எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வித் ரெஸ்பெக்ட் டு இம்பேக்டிங் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஸ்மால் குரூப் ட்ரைனிங். குரூப் மீட்டிங்கிறது வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு, ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளோட சுப்பீரியர் ரிசல்ட்டை காமிச்சு பண்ணுறது, மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷனுங்கிறது ஹவு டு கேரி அவுட்னு பண்ணுறது, ஸ்மால் குரூப் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை வந்து மக்கள்கிட்டயே டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகே, அடுத்து ஃபீல்ட் டே ஆர் ஃபார்மர்ஸ் டே. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு புது பிராக்டிஸ் இருக்கும், அதனால உண்மையா என்ன நடந்திருக்கு அதை வந்து ஃபீல்ட் லெவல்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல்டு லெவல்லையோ இல்லைன்னா ஒரு ஃபார்மர்ஸ் மேலா மாதிரி கண்டக்ட் பண்ணி அதன் மூலமா லார்ஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து எல்லா பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய பீப்புள்ஸ் தெரியப்படுத்துறது ஃபீல்ட் டே ஆர் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டடி டூர் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஒரு பீப்புள்ஸ் வந்து குரூப் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டில் ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் கேட்டில் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய என்னென்ன விதமான நியூ டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்கு, அதுல என்ன மாதிரி பிரீட் எப்படி செலக்ட் பண்றாங்க, இப்ப என்னென்ன அதுல வந்து நோய்கள் வருது, அதுக்கு என்னென்ன வேக்சினேஷன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ அவங்களுக்கு கொடுத்துருது. அந்த பிளேஸ்க்கே கூட்டிட்டு போய் அதை பத்தி சொல்லி தர்றதுதான் அது வந்து ஸ்டடி டூர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ் மெத்தட். இதுல வந்து மோர் தென் 13 நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும்போது நம்ம மாஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே இதில் பப்ளிகேஷன்ஸ் மூலம் அந்த மாதிரி தான் வரும். இதில் ஃபார்ம் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன் ஏஜென்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு புதுசாக வந்திருக்கிற ஒரு டெக்னாலஜியை பற்றியோ இல்லை புது பெஸ்ட்டை பற்றியோ இல்லை புது டிசீஸை பற்றியோ ஒரு பிரிண்டட் ஃபார்மில் அவங்க பப்ளிஷ் பண்ணுறதான் ஃபார்ம் பப்ளிகேஷன். அதில் எதெல்லாம் வரும்னா லீஃப்லெட்டு, ஃபோல்டரு, புல்லட்டின், நியூஸ் லெட்டர், ஜேர்னல், மேகசைன், இதெல்லாமே ஃபார்ம் பப்ளிகேஷனுக்குள்ளே வரும். இதை வந்து அடுத்த ஸ்லைடில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து மாஸ் மீட்டிங். மாஸ் மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நிறைய பேரை ஒரு சிங்கிள் டைம்ல வர வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் மாஸ் மீட்டிங். கேம்பெயின் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து மோட்டிவேட் பண்ணும் இல்லைன்னா அவங்க கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்வலம் மாதிரி போறது தான் கேம்பெயின். இதோட கண்டினியூஷனா இப்போ லீஃப்லெட் பத்தி பார்க்க போறோம். லீஃப்லெட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பிரிண்டர் ஷீட் வந்து சின்ன ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கும். இதுல வந்து ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் எப்படித்த டாபிக் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்டிகுலர் க்ராப்பில் கோக்னட்டில் ரோகோஸ்போரஸ் ஒயிட் ஃப்ளை இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னா அதை பற்றி அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு மட்டும் இருக்கிறது தான் லீஃப்லெட். ஓகே, அடுத்து ஃபோல்டர். ஃபோல்டர் அப்படிங்கிறது சிங்கிள் பிரிண்டர் ஷீட். இது வந்து லீஃப்லெட்டோட கம்பேர் பண்ணும்போது பிக்கர் சைஸில் இருக்கும். இது வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸாக ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. இது லீஃப்லெட்டை விட கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். ஓகே, ஸோ ஃபோல்டர் அப்படிங்கிறது சிங்கிள் பிரிண்டர் ஷீட். இட் ஃபோல்டர் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அட் இட் கிவ்ஸ் எ எசென்சியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு எ பர்டிகுலர் டாபிக். அடுத்து புல்லட்டின். புல்லட்டின் அப்படிங்கிறது ஒரு பிரிண்டட் பவுண்டட் புக்லெட். இதில் வந்து எவ்வளோ பேஜ் இருக்குன்னா 24 to 48 பேஜஸ் இருக்கும். இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ டாபிக். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு டூ ஒரு டெக்னிக்கை ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூம் கல்டிவேஷன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், எப்படி செய்யலாம், எப்படி பெட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட சீட்ஸ் எங்கேருந்து வாங்கலாம், அதை பற்றி இருக்கிறது தான் புல்லட்டின். ஓகே, அடுத்து நியூஸ் லெட்டர். இது வந்து ஒரு மினியேச்சர் நியூஸ் பேப்பர். இட் கண்டெயின்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணியோ ஒரு இன்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணியோ இருக்கும். அந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, மந்த்லியோ ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம் இல்லைன்னா இயர்லியாக இருக்கலாம், அந்த மாதிரி இது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்து ஜேர்னல் ஆர் மேகசைன் அப்படிங்கிறது பீரியாடிக்கல். இட் கண்டெயின் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு வேரியஸ் டாபிக்ஸ். ஓகே, இது வந்து போத் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் ஃபார்மர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாஸ் மெத்தடை கண்டினியூஷனாக அடுத்து பார்க்க போகிறது எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் டிஸ்பிளே ஆஃப் மாடல்ஸ், ஸ்பெசிமன், சார்ட், ஃபோட்டோகிராஃப்ஸ், பிக்சர், போஸ்டர், இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இன் எ சீக்வன்ஸ் அரவுண்ட் எ தீம் டு கிரியேட் அவேர்னஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் த கம்யூனிட்டி. அதாவது எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது ஒரு தீம், ஒரு காமன் தீம், எதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுமோ அந்த தீம் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த தீமை மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அங்கே வந்து சிஸ்டமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா மாடல்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெசிமென்ஸ் வச்சுருப்பாங்க, சார்ட்டு, ஃபோட்டோகிராஃபு, பிக்சர்ஸு, போஸ்டர்ஸு, இது எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷன் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணும். கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம் என்னென்னா எக்ஸிபிஷன். நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் லூஸ் பிரிண்டட் பேப்பர்ஸ் in the properly folder which contain news, views, advertisement, and it is offered for a sale at regular intervals, particularly daily or weekly. Newspaper அப்படிங்கிறது ஒரு bunch of loose printed sheets. இது வந்து எல்லா விதமான நியூஸையும் உள்ளடக்கியதா இருக்கும். இது வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல கொடுப்பாங்க. நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் டெய்லி வரும், இல்லைனா வீக்லி நியூஸ் பேப்பர்ஸ் கிடைக்கும். அடுத்து ரேடியோ. ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் மீடியம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராட்காஸ்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. டிவி அப்படிங்கிறது இது ஒரு எலக்ட்ரானிக் ஆடியோ விஷுவல் மீடியம். இது வந்து பிக்சரை வந்து ஒரு சிங்க்ரனைஸ்ட் சவுண்ட்ஸோட கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோ அப்படிங்கிறது நம்ம ஆடியோவாக ஒரு நியூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. டிவி அப்படிங்கிறது போத் ஆடியோ அண்ட் விஷுவல்ஸ் ரெண்டையும் வச்சு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது இல்லாமல் வேறு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன். Group discussion is the process of reactions and counter reactions between two or more than two persons on a common subject with the objective of achieving some specific conclusion or results. This like group discussion is like group meeting. This is two or more than two people join and viewpoints share and a specific conclusion made. Okay. The brainstorming method is a creative process. This is நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, ஒரு கன்க்ளூஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரேட் மெனி நம்பர் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறது தான் பிரெயின் ஸ்டார்மிங். இதில் வந்து என்னென்னா ஒரு தீம் கொடுத்துருவாங்க. அப்போ அதில் நிறைய மெம்பர்ஸ் அங்கே ப்ளே பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் அவங்கவுங்களோட வியூ பாயிண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நோட் பண்ணி அதில் எது பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணுவாங்க. சிம்போசியம் மெத்தட் இட் இஸ் அ மெத்தட். இதில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்மால் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆக்சுவலி சிம்போசியம்ங்கிறது ஒரு மீட்டிங் இன் விச் எ ஸ்மால் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் ப்ரெசன்ட் and short prepared papers on a given topic. ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அதுக்கான அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கம்மியான நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஈச் ஒன் ப்ரெசென்ட் ஏ டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆர் சப்டிவிஷன் ஆஃப் ஏ ஜென்ரல் டாபிக். ஒவ்வொருத்தவங்களும் அந்த டாபிக் பொறுத்த அந்த மெயினாக ஒரு தீம் இருக்கும். அந்த தீமை பேஸ் பண்ணி நிறைய சப் தீம்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுதான் சிம்போசியம். இதில் வந்து யூஸ்வலாக 2 to 5 ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து இருப்பாங்க. மினிமம் 2 மெம்பர்ஸ், மேக்ஸிமம் 5 ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கணும். அடுத்து செமினார். செமினார்ஸ்னால் இல்லை ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அவங்க அதோட ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சிம்போசியம் விட செமினார் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கும். ஓகே. அடுத்து ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது இதில் கோஆப்ரேட்டிவ் கேதரிங் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹூ டிஸ்கஸ் லேர்ன் அண்ட் அப்ளை ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்டர் எக்ஸ்பர்ட் சூப்பர்விஷன். செமினார் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தால் அந்த ரிசல்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அது செமினார். ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம இது கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்னு ஒரு எக்ஸ்பர்ட், அந்த எக்ஸ்பர்ட்டோடைய சூப்பர்விஷன் படி நம்ம செஞ்சு பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறது தான் ஒர்க் ஷாப். லெக்சர் அப்படிங்கிறது இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு டாபிக் பற்றி நம்ம கிளாஸ் எடுக்கிறது தான் லெக்சர்ஸ். இப்போ ஃபார்மிங் அப்படின்னா ஃபார்மர்ஸ் நிறைய குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு அவேர்னஸ் அபவுட் ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் பற்றினா அப்போ அந்த ஸ்கீம் எப்படி இந்த இதில் ஆரம்பித்தாங்க, இதுக்காக ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி சொல்கிறது வந்து லெக்சர். நல்லா பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷனுடைய கான்செப்ட்ஸ் என்னென்னங்கிறது பார்த்தோம். அடுத்து அதில் வரக்கூடிய மெத்தட்ஸ் பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜிக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து இண்டிவிஜுவல் கோஆர்டினேட் மெத்தட், குரூப் மெத்தட் அண்ட் மாஸ் மெத்தட், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நாங்கள் வந்து ஆன்சர் கொடுக்குறோம். தேங்க்யூ ஆல்.